அரோகர் ஆகோஷம் விண்ணை பிளக்க திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலையில தீப திருவிழா கோலாகலமா நடைபெற்று வருது. இத பத்தின விரிவான செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீப பெருவிழா சிறப்பாக நடந்திருக்கு. இதையொட்டி அதிகாலை 2:30 முதல் 3:45 வரை சுவாமிக்கு பரணி அபிஷேகம் நடந்தது. அதிகாலை 4 மணி அளவில் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து மாலை 5 மணி அளவில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் அலங்கார ரூபத்தில் கோவில் 3ஆம் பிரகாரம் தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளினாங்க. பின்னர் உமையாளுக்கு இடபாகம் வழங்கிய அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரர் திருக்குளத்தில் ஆனந்த தாண்டவத்தோட மாலை 5:55 அளவில் கோயில் தங்கக்கொடி மரம் முன்பு எழுந்தருளினாரு. ஆண்டுக்கு ஒரு முறை மகாதீபத்தன்று மட்டுமே 5 நிமிடங்கள் காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் அருள் காட்சிய பக்தர்கள் தரிசித்தாங்க. அதைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் கொடிமரம் அருகே அகண்ட தீபம் ஏற்றியதும் மகேசனின் திருவடிவான 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. மலை மீது ஜோதி வடிவா அண்ணாமலையார் காட்சியளித்ததும் கோயிலோட அனைத்து பிரகாரங்களும் தீப ஒளி அலஜொலித்தது. நகரெங்கும் வீடுகளில் நெய்தீபம் ஏற்றி மக்கள் வழிபட்டாங்க. தீப ஒளியால திருவண்ணாமலை நகரமே பிரகாசித்தது. 2668 அடி உயர மலையில ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் காட்சி தரும். முன்னதா மகாதீபம் ஏற்றுவதற்காக தூய செம்பு உலோகத்தாலான தீப கொப்பரை, மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் 1000 மீட்டர் திரி ஆகியவை கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை தீபக்கொப்பரை தலை சுமையாக மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது.